நேத்து பறிச்சதெல்லாம் மூட்டை கட்டி பேக் பண்ணியாச்சா? பண்ணிக்கலாயா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாயா பண்ணிக்கலாயான்னு ஒரு வாரமா இதையே சொல்லிட்டு இருக்க. ரெண்டு நாள் நான் இந்த பக்கம் வரலன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க சார். அது வந்து நான் என்ன நினைச்சேன்னா, உன்னை யாரையா நினைக்க சொன்னது? அதுக்கு தானே நான் இருக்கேன் சார். புரிஞ்சுதா? ஆ புரிஞ்சு சார். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணுப்போ. ஆ சரி சார். ஆட யார் இது? வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். என்ன டீச்சர், வழி மாறி வந்துட்டீங்களா? வழி மாறிலாம் வரல, உங்களை பார்த்துட்டு போலன்னு தான் வந்தேன். வீட்டில் போய் கேட்டோம், நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் உடனே வந்துட்டோம். உங்களை சீக்கிரம் பிடிக்க முடியாது இல்லையா? அது புடிச்சு பார்த்தா தானே தெரியும். இவங்களை தெரியும்ல சிஸ்டர் ஃப்ளெமினா, நாங்க ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், உங்களால தான் அதுல இருந்து எங்களை காப்பாத்த முடியும். பிரச்சனைன்னு வரும்போதாவது என் ஞாபகம் வருது, ரொம்ப சந்தோஷம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஸ்கூல் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு எங்களுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வேணும். அதான் கவர்னரே வராரே, அதுக்கு மேல யார் சீஃப் கெஸ்ட்? அது ஏன் சார் கேக்குறீங்க? கவர்னர் வரன் முதல்ல ஒத்துக்கிட்டாரு, அத நம்பி நாங்க இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிட்டோம். அதான் தெரியுமே, எனக்கும் கிடைச்சது. இன்னைக்கு காலையில பார்த்தா ஒரு மெசேஜ், கவர்னர் கேன்சல் தி புரோகிராம்னு. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. அப்ப பெரிய பிரச்சனை தான். இப்ப எல்லா பிரச்சனையும் பிரின்சிபல் பத்மினி டீச்சர் தலைமையில ஏத்தி வச்சிட்டாரு, நீங்க தான் எப்படியாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். நான் எங்க போய் யாரை தேடுவேன்? நீங்க மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சிஸ்டர், எப்பேற்பட்ட ஸ்டார் இருந்தாலும் சார் டேட் கட்ட கொடுத்துருவாங்க. லைன் கிடைக்கலையா சார்? ரிங் ஆயிட்டு இருக்கு. ஆ ஹலோ, வாசவண்ணன் தானே? நான் கேகே பேசுறேன், கேகே நாதன், கொடைக்கானல்ல இருந்து. அப்படியா, என்னைக்கு வருவார்னு தெரியுமா? கண்டிப்பா, ஊருக்கு வந்தா உங்க வீட்டுக்கு வராம இருக்க முடியுமா? சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஆ சரி. அவரு மெட்ராஸுக்கு போயிருக்காரு, ஏதோ ஃபிலிம் டிஸ்கஷனா. அப்போ அவர் வரமாட்டாருல்ல? விஜயகுமார் சார் கிடைப்பாரா சார்? போட்டோ வேணா கிடைக்கும். நீங்க பாருங்க, இஎம்எஸ் ராஜா, முரளி, விஜயகுமார் இவங்களெல்லாம் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க, அவங்க எல்லாம் ரொம்ப பிஸியானவங்க. அது மட்டும் இல்ல, அவங்களெல்லாம் எனக்கு தெரியுமே தவிர அந்த அளவுக்கு நெருக்கமா பழகல. சொல்ல போனா நான் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறதுன்னு பார்த்தா சந்திரதாஸ் கூட தான். என்ன சந்திரதாசா? அப்படின்னா சந்திரதாஸ் சரி போதும் சார். சிஸ்டர், சந்திரதாஸ் சார் மட்டும் கிடைச்ச நம்ம ரொம்ப லக்கி, எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் சார். நடக்கிற விஷயத்த பத்தி பேசுங்க. சந்திரதாஸ் இப்ப கல்கட்டால இருக்காரு, நம்ம ஊர் ஆளுங்களே கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் அவர் எப்படி? அப்படின்னா வேற யார சார் கூப்பிடுறது? அதுக்கு இங்க இருந்து போன் பண்ணிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது, நாமளே இறங்கி போய் தேடணும். என் கூட வர நீங்க தயாரா? எங்க சார் வரணும்? சொல்றேன், கூட வாங்க, நேரா போய் தேடி பிடிக்கணும். என் கூட வர நீங்க ரெடியா? நாங்க வர ரெடி சார். அவர் இங்க இல்ல, ஊருக்கு போயிருக்காரு. அவர் இங்க இல்ல, ஊருக்கு போயிருக்காரு. ஓ இருக்காரு இருக்காரு, குடுக்குறேன். உங்க பொண்ணுதான். நாசமா போச்சு, போ. நம்பர் ஏதாவது கொடுத்தாரா? ராத்திரி திரும்ப போன் பண்றேன்னு சொல்லிருக்காருல்ல. அப்புறம் வேற என்ன விசேஷம்? அண்ணன் ஃபோன் பண்ணானா? அவங்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. நீ எப்போ ஹாஸ்டலுக்கு போகலான்னு இருக்க? அது சரி. அப்புறம் ஒரு வேளை அவர் இங்கே வரதா இருந்தா இந்த வாரம் நான் வரமாட்டேன், அடுத்த வாரம் ஹாஸ்டலில் வந்து பார்க்குறேன். ஓகே ஓகே. யோ, நீ திருந்தவே மாட்டியா? ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? இத்தனை வயசாச்சு, கொஞ்சமாவது மூளைன்னு ஒன்று இருக்காயா உனக்கு? நீங்க இப்படி திடீர்னு கேட்டாலும் உங்களை எடுத்து காட்டவா முடியும் மூளைய? எனக்கு யாராவது ஃபோன் பண்ணா நான் இல்லன்னு சொல்ல சொல்லி யார் உங்ககிட்ட சொன்னா? மட்டும் அப்படி சொல்லலைன்னா தினம் இங்க அன்னதானம் பண்ணி. அதெல்லாம் ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். சமையல் பண்றது நீங்களா நானா? யாராவது உங்களை கேட்டு ஃபோன் பண்ணா ஊர்ல இல்லன்னு சொல்ல சொல்லி நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதுக்காக யார் ஃபோன் பண்ணாலும் அதே சொல்லுவியா? இதனால எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய மனுஷன் இந்த நிமிஷம் என் வீட்டுல என் கூட பேசிட்டு இருந்திருப்பாரு. அவ யாரு? சந்திரதாஸ். என்ன சந்திரதாஸ்? அப்புறம் என் வாயில அசிங்கமா ஏதாவது வந்துருங்க, போய் தூங்கியா? யோ, தமிழோட நாவலுக்கும் எழுத்துக்கும் அடையாளமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற சந்திரதாச உனக்கு தெரியலன்னு சொல்றியே, அப்புறம் எப்படியா உன்னை தமிழன்னு சொல்ல முடியும்? அது எனக்கு தெரியாதனால குடிமுழுகி போயிட போறது இல்லையே. நீங்க குதிக்கிறத பார்த்தோன்னே வானம் இடிஞ்சு விழுந்துட போறது, பூமி புலந்துட போறதுன்னு நான் என்னமோ பயந்துட்டே போங்க. நல்லா பயந்த போ, கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை?
நீங்க போய் முதல்ல தூங்குங்க போங்க. கழுதிக்கு கற்பூர வாசனை தெரிய வேண்டாம். காயுதம் கிடைச்சா பொருள் திங்கிறதுக்கு. வாயை மூடி தூங்கியா இல்லைன்னா என் வாயிலிருந்து வண்டை வண்டையா வரும். சரி சரி நீங்க போய் தூங்குங்க போங்க.